ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே மிக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமான பிளாஸ்டிக் பேன், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிளாஸ்டிக்கு வந்து தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழி அப்படிங்கிறது தான் வந்து பிளாஸ்டிக்கான தமிழ் வார்த்தை. ஸோ 2019 ஸ்டார்ட் ஆகிறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து பல சேஞ்சஸ்கள் கொண்டுட்டு வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டெலிகாம் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, 2019 ஸ்டார்ட் ஆகிறப்போ ஜனவரி 1 இருந்து ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்கு. அதாவது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ தமிழ்நாடாக வந்து உருவாக்க போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறையை சார்ந்ததுனால இந்த துறையினுடைய மந்திரி யார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது வந்து சுற்றுச்சூழல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், இது யார் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசி கருப்பணன் தான் வந்து இந்த துறையினுடைய மினிஸ்டர். இதனுடைய செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுல்யா மிஸ்ரா அப்படிங்கிறது தான் இந்த துறையினுடைய செக்ரட்டரி. இப்போ நம்ம என்விரான்மெண்ட் வரும்போது என்விரான்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டும் சேர்ந்து வரும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி சீனிவாசன் அப்படிங்கிறது தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போது 2019 இந்த பிளாஸ்டிக் பேனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்கினுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2020 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் கொடுத்துருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பை வந்து படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கான டெட்லைனை வந்து 2020 வரைக்கும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. சரி, இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணிட்டு அப்புறம் இந்த அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குது, ஸோ அதனுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த பிளாஸ்டிக்கு மாற்று என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்கள் இதில் இருக்கலாம். அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கினுடைய ஒரு வரலாறை வந்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். இந்த பாலித்தீன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் மொழியிலிருந்து வந்தது. இப்போ வந்து 18th century வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டினுடைய கொம்புலேருந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கான வந்து ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியை வந்து மேற்கோள் காட்டி 1839 சார்லஸ் குடிங்ஸ் ரவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பாலையும் அது கூட வந்து என்ன பண்ணியிருக்காரு, கந்தகத்தையும் சேர்த்து வந்து வல்கனைசிங் ரப்பர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் வந்து செயற்கை பிளாஸ்டிக் உருவாகிறதுக்கான ஒரு அடித்தளமாக அமைந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1856 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மரப்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு கலந்து அவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து தயாரிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 1868 ஜான் வெஸ்லி அப்படிங்கிறவர் வந்து இந்த நைட்ரிக் ஆசிடு கூட காப்பரை கலந்து அதுக்கப்புறம் வந்து பருத்தியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்ட செல்லுலாய்டை வந்து செல்லுலோஸை வந்து சேர்த்து அவர் வந்து செல்லுலாய்டு அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக்கை வந்து தயாரிச்சிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 19th century 1926 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பிவிசி என்று சொல்லக்கூடிய பாலிவினைல் குளோரைடும் பாலி எத்திலின் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பியர்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டென்னட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஇடின்னு சொல்லக்கூடிய பாலி எத்திலின் டெராப்டைலின் அப்படிங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி அவங்க ஒரு பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் தான் இந்நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மற்றபடி ஏதாவது வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இப்போ நம்ம நார்மல் டேயில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வந்து அவங்க தயாரிச்சது தான் வந்து நம்ம இந்நாள் வரைக்கும். பப்ளிக் ஆகிய நம்ம தான் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதை மாதிரி சப்போர்ட் பண்ணாத ரீசன்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுது.
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா வீடுதோறும் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேமிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு வரவேற்பு இல்லாதனால அந்த ஒரு ஸ்கீமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா சிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஏரி குளம் அப்புறம் நீர் போகக்கூடிய பேசேஜ் எல்லாத்துலேயும் வந்து டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் பில்டிங்ஸ்லாம் கட்டி விட்டுடுறோம். இதன் விளைவு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நீரை வந்து மழை பெய்யும்போது அதனுடைய சேமிப்புகள் வசதி வந்து நம்மள்ட்ட கிடையாது. ஸோ சேமிப்பு வசதி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்கு வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா கிராமப்புறங்கள்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னும் இது ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ் ஒரு 30-40 இயர்ஸ் இதே கண்டிஷனில் நம்ம இருந்தோம் எது ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தோம்னு சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக நம்மளுக்கு வந்துடலாம். சேம் இஷ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்வரான்மெண்ட்லேயும் இருக்குது. என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் வந்து இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இதை இளைஞர்கள் தான் வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்கீமை வந்து வரவேற்கணும். நம்ம யூஸ் பண்ண அதாவது நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்ம அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற நடவடிக்கைகள் நம்மளை சுற்றி இருக்கிறதுலையே நம்மளை நாம்ளே வந்து சரி பண்ணிக்கிட்டோனாலே இது மேக்சிமம் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து ஒழிஞ்சிரும். ஸோ இது ஏன் வந்து இதை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் இந்த அந்தமான் தீவுகளில் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்டினல் தீவு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த சென்டினல் தீவில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து அந்த மனிதர்கள் வந்து அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வெளி உலகத்துக்கும் அவங்களுக்கும் வந்து தொடர்பு கிடையாது. ஸோ தொடர்பை ஏற்படுத்திக்க நினச்ச கவர்மெண்ட்டை சார்ந்த ஆளுங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை வேறு என்ஜிஓஸாக இருக்கட்டும் அந்த தீவுகளை போன யாருமே அவங்கள வந்து உயிரோடு விட்டதில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவில் இருந்தே ரொம்ப இது ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கப்புள்ஸையும் ஒரு ரொம்ப வயதான ஒரு கப்புள்ஸையும் ஒரு சிறு குழந்தைகள் ஒரு 4-5 குழந்தைங்களையும் வந்து தீவுலேருந்து மெயின்லேண்டுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஸோ மெயின்லேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாமல் அதாவது செட் ஆகாமல் அவங்களுக்கு வந்து டிசீஸு தொற்று நோய் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புள்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் நிறைய அந்த தொற்று நோய் அந்த மாதிரி வந்தது. இதை ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இயற்கை நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வந்து நம்மளுடைய சந்ததியருக்கு எந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து நம்மள்ட்ட வந்து பதில் கிடையாது. ஸோ இருக்கிற என்விரான்மெண்ட்டை இந்த சுற்றுச்சூழலை வந்து அப்படியே வச்சும் நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரிக்கணும். என்னப்பா நீ நம்ம வந்து லைஃப் வந்து எதை எடுத்தாலும் வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஒரு கடைக்கு போனால் ஒரு பொருள் வாங்கினா குடிக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கு. நம்ம எப்படிப்பா இதிலேருந்து விடுபட முடியும் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயற்சி அதாவது முயற்சி நம்ம செஞ்சோன்னா அது முடியாதது வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி மாவட்டம் இருக்கு இல்லையா, நீலகிரி மாவட்டத்தில் அது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து இந்த நடைமுறை வந்து எப்போலேருந்து இருக்குது. இந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு மலைப்பகுதி ப்ளஸ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இடம். அது வந்து இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக ஒரு பில்டிங் கட்டணுன்னா கூட இந்த மாவட்டத்தில் வந்து அனுமதி கிடையாது. இருக்கக்கூடிய பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து இதை முன்னெடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக வந்து நம்ம அவுட்லீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஐடியாவாக இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா
முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 14 வகை பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டு அடுத்த முறை அது நம்மளுக்கு பயன்படாத இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லை. அதுக்கு கவர்மெண்ட் வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான பிளாஸ்டிக்லாம் வந்து தடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேகு, அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் பூசப்பட்ட இந்த காகித பேகு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மாகுல் கிளாஸு, அப்புறம் தர்மாகுல் பிளேட்டு, அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ரோலு, அப்புறம் வாட்டர் பேக்கெட்டு, அப்புறம் வந்து கிளாஸு, பிளாஸ்டிக் கிளாஸு, பிளாஸ்டிக் டீ கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா உரிகிறோம் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கக்கூடிய எந்த மெட்டீரியலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மாற்றா அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் இது இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களையும் சொல்லியிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த மூங்கிலான ஆள பொருட்களை வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாக்கு மட்டை அதை யூஸ் பண்ணி இந்த பாக்கு பிளேட்டை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்ணாடி பொருட்களை வந்து யூஸ் பண்ணலாம், இந்த கண்ணாடி கிளாஸு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக்கால் ஆன பிளேட்டுங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் தாமரை பிளேட்டையும் வந்து அந்த தாமரை இலையும் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சஜஷன் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சில இடத்துல தமிழ்நாட்டில் வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் எடுக்கும்பொழுதே வந்து கவர்மெண்ட் மூலமாக நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பயோ கவர் அப்படிங்கிறத வந்து ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயோ கவர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோளம் இருக்கு, மக்கா சோளம் இருக்கு இல்லையா, அதனுடைய வேஸ்டேஜ் கூட வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்து அதனுடைய அதை நிறைய ஐட்டம்ஸ் அதில் பேகு, அப்புறம் பிளேட்ஸு, கப்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அதில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து மக்கக்கூடிய தன்மை வாய்ந்த பொருட்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல மாற்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு பார்வை. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காகவும் அதை தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபைன் சிஸ்டமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கஸ்டமர் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு இப்போ நான் ஒரு பொருளை வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு கேரி பேக்கில் வரேன்னா அந்த ஃபைன் வந்து எனக்கு தான் போடுவாங்களே தவிர அந்த கடைக்காரனுக்கு வந்து போட மாட்டாங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த கடைக்காரனுக்கு சொல்லணும் பிளாஸ்டிக்கில் கொடுக்கக்கூடாது, வேறு மெட்டீரியலை கொடு அப்படின்ட்டு நம்ம தான் அந்த கடைக்காரனை வந்து இது பண்ணணும். அப்படி இல்லையா கடைக்காரர் மறுக்கிறாரா, கடைக்காரர் மறுக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்து பைகளை எடுத்துகிட்டு போகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் இதுதான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு காப்பாற்றுறதுக்கான ஒரு பங்களிப்பாக நம்ம இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து உறுதிமொழி.